போர்ட்டபிள் கேஸ் அப்படின்னா சூட்கேஸ் மாதிரி தான் இருக்கும். சின்ன பெட்டிலேயே வந்துருங்களா? சின்ன பெட்டியில சிலிண்டர் உள்ளே அடங்கிடும், ஸ்டவ் உள்ளே அடங்கிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 25 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம். அதுமாதிரி பிக்னிக் போறவங்க டூர் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துட்டு போய் நம்ம கார்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா குக் பண்றதுக்கு, இல்லை கார் டிக்கில் வச்சுனா ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் சூஸ் பண்ணாங்க அது கரண்ட் வேணும். இப்போ நம்ம போற இடத்துலலாம் கரண்ட் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த ஸ்டவ்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த சிலிண்டர். இது வந்து பூட்டன் கேஸ். ஸோ இப்போ பார்த்து ஆர்டர் பண்றவங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபிட் பண்றது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலிண்டர் வந்து போட முடியும். ஆ போட்டுக்கலாம். இந்த கேப் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸ் இருக்கு. எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது கிச்சனுக்கு நடந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு, டீ காஃபி போடுறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டவ் வந்து நீங்க பேச்சுலரா ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்ம ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேலத்தில் இருக்க நோபல் அசோசியேட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கிச்சன் கேஜெட்ஸ் பற்றிலாம் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்பயும் வந்து இங்கே தான் இருக்கும். எதற்காக அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஸ்டவ்வை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக தான். இதை பற்றிலாம் பேசுகிறது தான் ப்ரோ வந்து வந்திருக்காரு. ஸோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, வித்தியாசமான ஸ்டவ் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கடையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்ம நோபல் அசோசியேட் சேலத்தில் இருக்கோம். ஓகே. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நம்ம போட்டிருந்தோம், நிறைய ப்ராடக்ட் போட்டிருக்கோம். ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குங்களா, இப்போ அடுத்தது உங்களை கால் கூப்பிட்டுருக்கோம். ஓகேங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ். போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் அப்படின்னா இதான் சூட்கேஸ் மாதிரி தான் இருக்கும். சின்ன பெட்டிலே வந்துருங்களா? சின்ன பெட்டியில சிலிண்டரும் உள்ளே அடங்கிடும், ஸ்டவ் உள்ளே அடங்கிடும். இப்போ டூர்லாம் போறாங்கல்ல, அவங்களாம் ஷெல்ஃபா குக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. சிலிண்டர் எடுத்துட்டு போகணும், அதுக்கு டியூப் ரெகுலேட்டர் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், எல்லாமே உள்ளே வச்சுருவோம். ரெகுலேட்டர் கிடையாது, டியூப் கிடையாது, சிலிண்டர் சின்ன சிலிண்டர் தான் வரும், அதுவும் உள்ளே வச்சுருவோம், ஸ்டவ்வும் உள்ளே வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி காட்டுறோம், அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அவங்க கொடுக்குறது இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வந்துடும். ஓகே. ஓப்பன் பண்ணால் இதான் ஸ்டவ், இதில் ஸ்டவ் வந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இதான் சிலிண்டர். ஸோ இதான் சிலிண்டர். இப்போ நீங்கள் வாங்கும்போது இது எத்தனை சிலிண்டர் கொடுப்பீங்க? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் கொடுக்கும். ரெண்டு சிலிண்டர் இந்த பா இது கூடவே வந்து கூடவே ரெண்டு சிலிண்டர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தீர்ந்துருச்சுன்னா தனியாக வாங்குறேன். நம்ம இப்போ கடையில் வாங்கிக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதான் ஸ்டவ் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிக்கலாம், இது ஸ்டாண்டு, ஸ்டாண்ட் எடுத்து அப்படி திருப்பி வச்சுருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 25 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம். 25 கிலோ 25 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த சிலிண்டர். இது வந்து பூட்டன் கேஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். ஓகே. இதுங்களா? ஆமாம். நம்ம அந்த ஆட்டோமொபைல் ஷாப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டூ வீலர் செயின் கிளீனர்னு வச்சிருப்பாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெல்டிங்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்ப்ரே பார்த்தாலும் தெரியும் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரேவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 120 வரைக்கும் ரேட் ப்ரைஸ் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். கொடுக்க முடியும். ஒரு 5 பாட்டில் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா இது கொரியரில் கூட அமுச்சு வச்சிடறோம் உங்களுக்கு. இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் ஒன்று இருக்கும், இந்த கேப் மேலே தூக்கினா இந்த பார்ட் வெளியே வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கிளிப்பை தூக்குனீங்க அப்படின்னா இந்த கிளிப்பை வெளியே எடுத்துட்டு லைட்டாக அது உள்ள வச்சிருவோம். இவ்வளோதான். இது ஃபிட் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஃபிட் பண்ணிட்டு சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சிலிண்டர் உள்ளே வச்சிடறோம். ஓகே. சிலிண்டர் உள்ளே வச்சுட்டு இந்த இந்த பட்டன் இருக்குது பாருங்க, நம்ம இதை லாக் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலேட்டர் மாதிரி இது. ஓகே. இந்த சிலிண்டர் வந்து உள்ளே அட்டாச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இதான் சுவிட்ச். இது இதை சிம் பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம். லைட்ரு மேக்ஸ் பாக்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே. அப்படியே ஆன் பண்ணலையா, ஆட்டோ இக்னிஷன் தான். அப்படியே ஆன் ஆயிடும். ஆமா, அப்படியே ஆன் ஆயிடும். பாருங்க, ஃபயர் தெரியுதுங்களா? தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவா இருக்கும், வெளிச்சத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நல்லாவே உங்களுக்கு ஃபயர் வரும், ஹீட் நல்லா நிறைய வரும். ஓகே. சோ 20 கிலோ பெரிய பாத்திரமே வச்சு நம்ம பெரிய அண்டா வச்சு பிரியாணி பண்றதுல இருந்து சாப்பாடு செய்து குக்கரே வச்சுக்கலாம். குக்கர், ஆமா, குக்கர் வச்சு குக்கர் சாப்பாடு செஞ்சுக்கலாம். மற்றபடி கிரேவி பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். போர்ட்டபிளா இருக்கும், க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். எது போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், எடுத்துட்டு போய் நம்ம கார்லயே வச்சு பார்த்தீங்கன்னா குக் பண்றதுக்கு, இல்ல கார் டிக்கில வச்சுனா ஈஸியா குக் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து இப்போ மேலே வந்து அட்ஜஸ்ட் மேலே கொண்டு வரலாம். மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ளேம் வந்து அப்படியே குறையுது, ஃப்ளேம் சிம்மும் பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம வீட்ல இருக்கு இல்லீங்களா, அந்த சிலிண்டர் வந்து போட முடியும். ஆ, போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த பாட்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அர்ஜென்ட்க்கு வீட்ல யூஸ் பண்ண, திடீர்னு வீட்ல உள்ள ஸ்டவ் ரிப்பேர் ஏதாவது ஆயிடுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த இது இருக்கு பாருங்க, சிலிண்டர் வெளியே எடுத்துடணும். ஓகே. வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேப் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம நார்மலோட வீட்டில் சிலிண்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் இப்போ எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது கிச்சனுக்கு நடந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு, டீ காஃபி போடுறதுக்கு. இன்ஃபேக்ட் அதான் பெட்ரூமில் வச்சுட்டாங்கன்னா இப்போ குழந்தைங்க குழந்தைங்க வச்சிருக்கவங்கள குழந்தைய விட்டுட்டு கிச்சனுக்கு போக முடியாது, சும்மா எடுத்துகிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம கிச்சன்லேயே பெட்ரூம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டைனிங் ஹால் வச்சுட்டோம்னா ஃப்ரீ ஹீட் பண்ணுறது
பண்றதுக்கு. இப்போ சாம்பார் ஃப்ரீ கிட் பண்ணோம் இல்லை பொரியல் சூடு பண்ணும் அப்படின்னா கூட சும்மா சும்மா எஞ்சி நம்ம கிச்சன் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் கூட டைனி டாக்ல வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃப்ரீ கிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகிறவங்களுக்கு டூர் போகிறவங்களுக்கு எந்த எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். அது ஸோ கம்ப்ளீட்டாக போர்ட்டபிள், எல்லா இடத்துக்குமே இந்த ஒரு ஸ்டவ் வந்து ஷூட் ஆகும், ஷூட் ஆகும். ரொம்ப வெயிட் லெஸ் இருக்குனால சுத்தமாக வெயிட் இல்லை, ஆனால் ஒரு இருக்கும் ஈஸியாக இருக்கும். 25 கிலோ வரைக்கும் தான், 25 கிலோ வெயிட் வச்சுக்கலாம். 5-6 பேர் நம்ம ஃபேமிலியாக டூர் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அழகாக அவங்க சமைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சிலிண்டர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சிங்களேன், சிலிண்டர்னா கண்டிப்பாக சின்ன சிலிண்டர் இருக்கும், அதை காரில் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு தனியாக ஒரு இடத்த கொடுக்கணும், கரெக்டாக அந்த ஸ்டாண்டு ரெகுலேட்டர் அதெல்லாம் கரையில் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது மட்டும் தான் சைஸ்ங்களா நம்மள்ட்ட இருக்குது இல்லை இதோட பெரிய சைஸ் நம்ம இல்லை? இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு சைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவே தான் இப்போ ஏன்னா பிக்னிக் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, ரொம்ப பெருசாக இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வசதியாகவும் இருக்கணும், அதனால இந்த ஒரு ஸ்டவ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் இருக்கே மாடல். இப்போ இதனோட ப்ரைஸ் அண்ட் இதுக்கு வாரண்டி சர்வீஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்குது, 1 இயர் கேரண்டி இருக்குது. ஓகே, இப்போ நார்மலாக பிக்னிக் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் சூஸ் பண்ணாங்கன்னா அது கரண்ட் வேணும், நம்ம போகிற இடத்துலலாம் கரண்ட் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. ஒரு ஏதாவது நேச்சுரல் பேஸ் பண்ணி ட்ரெக்கிங் போகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க இல்லை வந்து ஈவினிங் டைம் பார்த்தா ஒரு கார்டனுக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பால் காய்க்கணும், டீ காஃபி போடணும் அப்படின்னு வச்சிங்களா, இண்டக்ஷன் ஸ்டவ் கார்டனில் எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக. அப்போ இந்த ஸ்டவ்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான பர்பஸ் சால்வ் ஆகக்கூடியதான் இது. ஓகேங்க, இண்டக்ஷனை எதிர்பார்க்க தேவையில்லாத, இண்டக்ஷன் வாங்கினா அதுக்குன்னு சில பாத்திரங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இதில் எல்லா பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரமும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதனால் எல்லா பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான ஒரு ஸ்டவ்வாக கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து 1 இயர் கேரண்டி தான் நம்மளுக்கு, நம்ம எந்த நம்மளோட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் கேரண்டி, அது இல்லாமல் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா, இப்போ இதனோட ப்ரைஸ் நீங்கள் என்ன வரைக்கும் சொல்லவே இல்லையாங்கண்ணா? இது ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், இது மார்க்கெட் ப்ரைஸும் 3,400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குறது வந்து வெறும் 2,490 ரூபாய்க்கு தான், 2,490 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்த்து, ரொம்ப ஒர்த்தபிள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இது மாதிரி எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம், மறுபடியும் இந்த மாதிரி சூட் கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து 2 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ இப்போ இது கூட இந்த 2 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு சிலிண்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே 100 ரூபா 120 ரூபான்றாங்க. இப்போ 240 ரூபா மதிப்புள்ள இந்த சிலிண்டர் வந்து இந்த அடுப்பு கூட ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ இதனோட டெலிவரின்றது எப்படிங்கண்ணா? எல்லா இடத்துலையும் எல்லாமே இப்போ நம்ம ஷிப்பிங்கில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துறோம். எல்லா ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 1 or 2 days கொரியர்லேயே அமைச்சு வச்சிடும். பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான், ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டவ் வந்து நீங்கள் பேச்சுலராக ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம ஒர்த்து. அதே மாதிரி அடிக்கடி வெளியே பிக்னிக் போவீங்க, டூர் நிறைய போவீங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா 100% உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னா அது வந்து இந்த ஸ்டவ் தான். ஸோ இது வாங்கணும் அப்படின்னா எப்படிங்க, அவள் ஃபோன் பண்ணியே வாங்கிக்கலாம் இல்லையா? கால் பண்ணி அட்ரஸ் அனுப்பிச்சுட்டாங்கன்னா நம்ம பெரிய. ஓகே, இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஏதோ வாங்கலாம்? எந்த சார்ஜ் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான், ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி. இந்தியா ஃபுல்லாக எங்கே அமிச்சிங்கனாலும் ஃப்ரீயாக, ஆல்ரெடி நிறைய நம்ம ஏற்கனவே போட்ட ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கால் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர்ண்ணா. ஸோ ஸ்டவ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 600 ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது வேண்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, தேங்க்யூ.